சினிமை ஃபோக்கஸ் நேயர்களுக்கு வணக்கம். சினிமால டாப் ஹீரோல ஒருத்தவரா வளம் வர்றவரு உலக நாயகன் கமல்ஹாசன். இவர் நடிப்புல சங்கருடைய இந்தியன் 2, லோகேஷ் கனகராஜோட விக்ரம் மற்றும் இயக்குனர் ப. ரஞ்சித்தோட படம்னு மூன்று படங்கள் லயன் அமைப்புல இருந்தது. இதுல ஆக்ஷன் த்ரில்லர் படமான விக்ரம் கடந்த ஜூன் 3 திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படத்துல மக்கள் செல்வன், விஜய் சேதுபதி, சிம்பன் வினோத் ஜோஸ் ரெண்டு பேரும் வில்லன் ரோல்கள்ல நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம மலையாள நடிகர் ஃபகத் வாசல், நரேன், காளிதாஸ் ஜெயராம், அர்ஜுன் தாஸ், மைனா நந்தினி, ஜாஃபர் சாதிக், சிவானி நாராயணன் நிறைய பேர் முக்கியமான ரோல்கள்ல நடிச்சிருந்தாங்க. கெஸ்ட் ரோல்ல டாப் ஹீரோக்கள்ல ஒருத்தரான சூர்யா நடிச்சிருந்தாரு. டாப் இசையமைப்பாளர்கள்ல ஒருவரான அனிருத் இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு. படத்துக்கு கிரீஸ் கங்காதரன் ஒளிப்பதிவும் செய்திருந்தாரு. இப்போ இந்த படம் திரையரங்குகள்ல வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில கடந்த 5 இந்த படம் உலக அளவுல 215 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரியான சினிமா நியூஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபில்மி ஃபோக்கஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.